மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அகமகிழ்கிறோம். உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் ஜப விண்ணப்பங்களையும் நீங்கள் தொலைபேசியிலோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் படிக்க நம்முடைய மனதை திறந்து வைப்போம். இன்னைக்கு யோபுவுடைய புஸ்தகம் 22:22 வசனத்தை மையமாக வச்சு இந்த நாளிலே தியானம் செய்யலாம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் கொள்வதினாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிறதுனால அதை படிக்கிறோம், வாசிக்கிறோம், படிக்கிறோம், அதை இருதயத்தில் வைத்துக்கொள்ள நாம முயற்சி பண்ண வேண்டும். தினசரி பைபிள் வாசிப்பதும் அதை அடுத்த கட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணுகிறபடி அதை வாசிப்பதும் மிகவும் ஆசீர்வாதமானது. அது வந்து அனுபவத்தினால் கிடைக்கின்ற ஒரு விஷயம், அதை நாம் சொல்லி புரிஞ்சிக்கவே முடியாது. அநேகர் அதை அப்படியே கடந்து போகிறார்கள். கடவுளுடைய வார்த்தை வசனத்தை படின்றாங்க, வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளை படின்றாங்க, ஆனால் அப்பா அம்மா படிக்கிறது இல்லை. அப்புறம் சபைக்கு போனால் பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் பரிசுத்தவான்கள் சில பேரை சந்திக்கும் போது பைபிள் படிங்க, பைபிள் வசனம் முக்கியன்றாங்க. அதனால அப்படி என்ன இருக்குது அப்படின்னு அதை புரியாதவங்களுக்கு அதை விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அந்த பலனை நிச்சயமாக அதை தொடர்ந்து பெற விரும்புவார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சு வைக்கிறத பற்றி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அதில் என்ன அப்படி நன்மை இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன்றெண்டு காரியங்களை இன்னைக்கு தியானம் செய்ய இருக்கிறோம். இங்கே எஸ்ரா 7:10 வசனத்தை படித்தீங்கன்னா, எஸ்ரா இந்த வசனங்களை அதை வாசிக்கவும் அதை கை கொள்ளவும் அதை உபதேசிக்கவும் தன் மனதை பக்குவப்படுத்தியிருந்தான்னு வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, இந்த வார்த்தையை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னுடைய மனமகிழ்ச்சின்றாரு, என்னுடைய துக்கத்தில் அதுதான் எனக்கு ஆறுதல்ன்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு அதை இருதயத்தில் வச்சு வச்சேன்றாரு. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை அனுபவித்தவர்கள், அதனுடைய நன்மையை பெற்றவர்கள் அதை தொடர்ந்து அதை சந்தோஷத்தோடு வெளிப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்னைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கிறதுனால, அதை நாம் தொடர்ந்து படித்து கற்றுக்கொண்டு அதை பதிய வைக்கிறதுனால என்ன நன்மைகள் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது விஷயம், தேவனுடைய பிள்ளைங்க பாவம் செய்யாதபடிக்கு அவங்களை தற்காக்கக்கூடியது, அந்த பாவத்திலிருந்து அவங்களை விலக்கி வைக்கக்கூடியதாக இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்தோ அல்லது கேட்டோ அல்லது ஆராய்ச்சி பண்ணியோ என் இருதயத்தில் வச்சு வச்சுக்கிட்டேன்னா அது என் இருதயத்தில் தங்கி இருக்குதுன்னு வைங்களேன், எப்போவுமே இருக்குது, அது நினைவிலே இருக்குதுன்னு வைங்களேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு தவறு செய்கிற, பாவம் செய்கிற சூழ்நிலை வரும் பொழுது ரொம்ப யோசிப்பாங்க. அதை தவிர்த்து விட இந்த தேவனுடைய வார்த்தை உதவியாக இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 119:11 வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதாவது அப்படியே அனுபவத்திலிருந்து பேசுறார் சங்கீதக்காரர். அவரும் தவறி விழுந்திருக்கிறார், ஆனால் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க தியானிக்க அதை படிக்க படிக்க அந்த பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம், ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால என்ன செய்கிறேன்னு சொல்றாரு பாருங்களேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கணுன்றதுக்காகவே உங்கள் வார்த்தையை என் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்தேன். நிறைய பேர் கேட்குறோம், அதை கேட்ட மாத்திரத்திலே அதை கடந்து போக விட்டு விடுகிறோம். ஆனால் கேட்டு அதை
போட்டு சிந்தித்து அதை இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைப்பது மிகப்பெரிய பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். குறிப்பாக பாவத்திற்கு எதிராக நம்மை தேவனுடைய வார்த்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தில் இன்னைக்கு அதான் வாலிபர்கள் எல்லா வயதிலும் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையை அது மாற்றிவிடும். நீ தப்பு செய்யும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்றத திரும்பி திரும்பி ஏன் சொல்லுகிறோம்னா, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்து வைக்கிறவர்கள் பாவம் செய்ய யோசிப்பாங்க, பாவத்திற்கு விலகி இருப்பாங்கன்றது சங்கீதக்காரனுடைய வார்த்தையிலிருந்து நாம பார்க்க முடிகிறது. 130வது வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு. அவர்கள் தாங்கள் விரும்பியதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திக்கு திசை எதுவுமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விரும்பினதை செய்யணும், அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதான்றதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. அவருடைய இருள் நிறைந்த வாழ்க்கையிலே, ஒரு திசை தெரியாத வாழ்க்கையிலே, ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கையிலே, நன்மையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாதவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக உம்முடைய வார்த்தை இருக்குது என்று இங்கே நாம பார்க்கிறோம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பேதை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்களை கூட அது உணர்வு உள்ளவர்களாக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. நிறைய பாவங்கள் செய்வதற்கு என்ன காரணம், இன்னசென்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை பற்றி அறியாமைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அறியாமையை தெளிவுபடுத்துவதற்காக, அதிலிருந்து வெளிச்சத்தின் மூலமாக தெளிவை உண்டாக்குவதற்காக வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, 119வது சங்கீதத்தில் 9:10 வாலிபர்களுக்கான ஒரு வாக்கியமாக அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். ஒரு ஏங்கன ஒரு இருதயம் பேசுது பார்த்தீங்களா. இன்றைக்கு வாலிபர்கள் பாவம் செய்வதற்கு துணிகரமாய் பின்னாடி போறாங்க. எதனாலும் தைரியமாய் தப்ப செய்ய துணிந்து விட்டார்கள். அவர்களை வழியை சுத்தம் பண்ண இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டும். வார்த்தையினாலே அவர்கள் தங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் சுத்தம் பண்ண வேண்டும். இதை பெற்றார் சிறு வயதிலிருந்தே அதை பழக்கப்படுத்தாம விட்டுறாங்க. வாலிப வயதில் துணிந்து பாவம் செய்யவும், துணிந்து தேவனுக்கு விரோதமாகவும், துணிந்து தவறுகளை செய்யவும் ஆரம்பித்த பிறகு அதை திருப்புவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கேட்கிற ஒரு இருதயம், அதற்கு தொடர்ந்து பயப்படுகிற ஒரு இருதயம் நிச்சயமாய் பாவம் செய்ய யோசிக்கும், பாவத்தை தவிர்த்து விடும் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். வாலிபர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ படித்து கொண்டே இரு. அதை நீ தொடர்ந்து பழக்கமாக்கிக்கொள். அப்பொழுது ஒரு நாளில் பெரிய முடிவு எடுக்கும் பொழுது தவறான பாதைக்கு செல்லாமல் அந்த பழக்கம், வேதத்தை வாசிக்கிற பழக்கம், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற பழக்கம், வேத வசனங்களை கேட்கிற பழக்கம், பெரிய சூழ்நிலையில் ஒரு முக்கியமான நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்காமல் உன்னை அது காத்து கொள்ளும் என்று வேதவசனம் சொல்கிறது. உன் வழியை, உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்துகின்ற சக்தி பைபிள் வசனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இரண்டாவதாக, இன்றைக்கு நாம இந்த வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து வைக்கிறதுனால் வருகிற நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது பார்த்தோம் பாவம் செய்யாமல் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலே நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக, நமக்கு ஆசுவாசம் கொடுக்கக்கூடியதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. சங்கீதம் 119:52, கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வேத வசனம் ஒரு ஆறுதலாக, ஒரு தேற்றக்கூடியதாக இருக்குதுன்னு அவர் சொல்லும் பொழுது பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கு பாருங்க. தேவன் செயல்பட்டது, தேவன் தன்னுடையவர்களோடு அவர் இடைப்பட்டு செய்த காரியங்கள், அவர்களுக்கு செய்த நன்மைகள், அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அல்லது அவர்கள் தீமை செய்யும் பொழுது அவர்களை தண்டித்தது, இதெல்லாம் யோசிச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில நான் என்னை நானே தேற்றிக்கொள்கிறேன் என்றார். ஸோ வேத வசனம் அது வெறும் நமக்கு ஒரு ஹிஸ்டரி மட்டுமல்ல, அது தெரிந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அல்ல. இந்த பழைய பிரமாணத்தின் காலத்தில் நடந்தது, தேவன் அநேக தீர்க்கதரிசிகளோடும் பரிசுத்தவான்களோடும் அவர் இடைப்பட்டு செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளில் அந்த எசன்ஸ், அந்த
சார் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடியவைகள் நமக்கு மருந்தாக நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. வேத வசனம் படிக்க படிக்க அது நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை மையப்படுத்தி மட்டும் சொல்லல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். ஸோ அவரும் வேத வசனத்தினால் வருகிற இளைப்பாறுதலை ஆறுதலை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் உண்டு அப்படின்றத அவர் அங்கே சொல்லுவதை நாம பார்க்க முடிகிறது. 92வது வசனம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். எவ்வளவு அனுபவிச்சு சொல்றாரு பாருங்களேன், அதாவது ரொம்ப சாகரமாய் ஒரு நிலைமைக்கு போயிருந்து இந்த வேதத்தை படிச்சு இந்த வேதத்தினால் வருகிற ஆறுதலை பெற்ற ஒரு நபர் தான் இப்படி எழுத முடியும். சும்மா வார்த்தைக்காக யாரும் எழுத முடியாது. அப்படி எழுதுறாரு இங்கே சங்கீதக்காரன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால், உங்க ஆறுதல் மட்டும் எனக்கு இல்லைன்னா, நீங்க மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாத்தலன்னா, நீங்க மட்டும் என்னை சந்திக்கலனா அப்படின்னு சொல்றோம் வைங்களேன், அந்த இன்சிடென்ட் அவங்களை பார்த்தது தான் நம்மளை உயிரோட வச்சிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்றாரு சங்கீதக்காரர். அது மட்டும் இல்ல பிரியமானே, சங்கீத புஸ்தகத்துல 107வது சங்கீதம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணமாக்குகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பட்ட அடிகளிலே நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக, நம்மை தேற்றக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு நாள் கூட படிக்காம அதை கேட்காம நாம் கடந்து போவோம்ன்றான், அந்த நாள் நமக்கு சபிக்கப்பட்ட நாளாக இருக்கும் அல்லவா? இவ்வளவு ஆறுதலையும் இவ்வளவு பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி வைக்கக்கூடியதும் இவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த உலக பிரச்சனைகள் பாடுகள் நமக்கு இருக்கிற பொறுப்புகளை மையமாக வச்சு சூழ்நிலைகளை மையமாக வச்சு நம்ம சொல்றோம், இன்னைக்கு ஏன் பைபிள் படிக்கல, இன்னைக்கு ஏன் நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்யலை, இன்னைக்கு ஏன் பைபிள் வசனத்தை கேட்கலன்னா, இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்ன்றோம். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிற வேத வசனத்தை படிக்காமல் வாசிக்காமல் அல்லது கேட்காமல் ஒரு நாளை நாம் கடந்து போனால் அந்த நாள் எப்படி இனிமையான நாளாக நமக்கு இருக்கும், அந்த நாள் எப்படி நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே அதான் சொல்றாரு, அந்த வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறாராம், அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார்ன்றதை பாருங்க. சங்கீதம் 119:47, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஆசையா பைபிளை படிங்க, வேண்டா வெறுப்பா படித்தால் அதுல எந்த பயனையும் நாம பெற முடியாது. அது வாழ்க்கையில நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி நம்மை வழி நடத்தும்படியாக அதை படிங்க. 97வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நம்ம அவ்வளவு நேரம் கொடுக்கறது இல்ல, ஆனால் தினந்தோறும் வேத வசனத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம தீர்மானம் பண்ணி நாம பொருத்தனை பண்ணி படிக்க வேண்டாமா? இங்க சங்கீதக்காரன் நாள் முழுவதும் அது என் தியானம்ன்றாரு. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உட்கார்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன்றார். இன்றைக்கும் வாழ்கிறார்கள் சிலர் இருக்கிறாங்க, வேலை பார்க்கற ஸ்தலத்துல கிடைக்கிற ஓய்வு நேரத்துல பையில வச்சிருக்கிற புதிய ஏற்பாடியோ பைபிளையோ எடுத்து வாசிக்கிறாங்க, அது ஆசையா படிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ், பெரிய பெரிய சவால்கள் மத்தியில அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாம வருகிற பெரிய பெரிய ஆபத்துகள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதும் அதன்படி நடக்கணும்னு முடிவு செய்து வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை காப்பாத்திருச்சு, ஏதோ ஒரு நபர் காப்பாத்திட்டாங்க, ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாத்திருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் நான் வேதவசனத்தை படிப்பதும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அந்த வேதவசனத்தின்படி நடக்கணும்னு முடிவெடுப்பதும் தான் இன்றைக்கு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அது நாள் முழுவதும் என் தியானம்ன்றாரு, அதன் பேரில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்றாரு. கடைசியாக 119வது சங்கீதம் 162வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். இது எல்லாமே இந்த அப்படியே அபரீதமா மகிழ்ச்சியா அவர் பொங்கிட்டு சொல்றது எல்லாம் வேற ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சதுனால சொல்லலுங்க, இங்கே நாள் முழுவதும் என் தியானம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அதை அவர் தியானிக்க கிடைக்க தருணங்களையும் தியானிப்பது அவர் தேவன் கொடுத்த வாய்ப்புகளையும் பற்றி சொல்லுகிறார். ஸோ நாமும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், வாசிப்போம், ஆராய்ச்சி பண்ணுவோம், அதை இருதயத்தில் வைத்து வைப்போம். அது என்றைக்கு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும், மாற்றி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்களை தாழ்மையாய் தினசரி வேதத்தை வாசிக்கும்படியாக விண்ணப்பிக்கிறோம். வேதத்திலிருந்து உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் எங்கள்கிட்ட எழுதி, நீங்கள் வேத பாடங்களை பெற்று அதை கற்று சர்டிஃபிகேட்டு
மற்றும் பைபிளை பரிசாக பெற முடியும். அது மட்டும் இல்ல, அநேக வேத ஆராய்ச்சி புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, அதையும் நீங்கள் கேட்டு வாங்கி படியுங்கள். வேத வசனத்தை படித்து கொண்டே இருங்கள், தியானித்து கொண்டே இருங்கள், அது உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவுமே, துதிக்கிறோம் இந்த நாளுக்காக, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேனே என்று சங்கீதக்காரன் சொன்னான். இன்னும் நிறைய வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை இந்த நாளின் செய்தியில நாங்கள் கேட்டோம். வசனமே வாழ்வு என்று நாங்கள் வாழத்தக்கதாக தினசரி வேத வசனத்தை வாசிக்கவும், அதை வாசித்த பழக்கமுடையவர்கள் மறந்து போயிருந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த வேத வசனத்தோடு பண்ணின ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவும், வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யவும், அந்த வழியிலே நடக்கவும் நாங்கள் உறுதியான முடிவெடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.